qala ta'ala inna allaha yuhibbu at-tawwabin inna allaha yuhibbu at-tawwabin தௌபாவை மேற்கொள்ளக்கூடிய அந்த மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், லௌலா அன்னக்கும் துதரிபூன லகலகல்லாஹு கல்கன் யுஸ்னிபூன யக்ஃபிரு லஹும். நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை அழித்து மீண்டும் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான், அவர்கள் பாவம் செய்வார்கள், அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் விரும்புகிறான், அதை அல்லாஹ் நேசிக்கிறான். அடியார்கள் தன் இடத்திலே என் ரப்பே என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்பதை அல்லாஹ் நேசிக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், லல்லாஹு அஷத்து ஃபரஹன் லல்லாஹு அஷத்து ஃபரஹன். சாதாரண மகிழ்ச்சி அல்ல, மட்டற்ற மகிழ்ச்சியை அல்லாஹ் அடைகிறான். பி தௌபத்தி அபதி, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை மேற்கொள்ளும் பொழுது, உதாரணம் ஒருவன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறான், அவனுடைய உணவுகளோடு வாகனங்களோடு படுக்கிறான், வாகனமும் உணவும் தொலைந்து விடுகிறது, எழுந்து பார்த்து தேடுகிறான், வாகனமும் இல்லை உணவும் இல்லை எதுவும் இல்லை என்று அழிந்து விட்டேன் இறந்து விட்டேன் என்று மரணத்தை எதிர்பார்த்து உறங்குகிறான். மீண்டும் எழுந்து பார்க்கிறான், அவனுடைய வாகனமும் கிடைத்து விடுகிறது, அவனுடைய உணவும் கிடைத்து விடுகிறது. அது கிடைத்த மட்டற்ற மகிழ்ச்சியில் அல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறான், நீ என் அடிமை, நான் உன் இறைவன் என்று மகிழ்ச்சியில் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று அறியாமல் இந்த அடியான் மகிழ்ச்சி அடைகிறானே, இதைவிட பாவம் செய்து குற்றம் செய்து பாவத்தின் கரையிலிருந்து நன்மையின் கரையை நோக்கி குற்றங்கள் பாவங்கள் அல்லாஹ் வெறுத்த காரியங்கள், அதில் இருந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்தை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். உறுதி கொடுங்கள் அல்லாஹ்விற்கு, இப்போது இந்த தௌபாவை மேற்கொண்டு அல்லாஹ்வை மகிழ்ச்சி படுத்துவதற்கு, படைத்த ரப்பை திருப்திப்படுத்துவதற்கு, படைத்த ரப்புடைய அன்பு உங்கள் மீது உருவாகுவதற்கு, இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ. கேளுங்கள் இந்த ஹதீஸை, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இதா ஹப்பல்லாஹு அல்அபத, ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால், நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீலை அல்லாஹ் அழைக்கிறான் அலைஹிஸ்ஸலாம், யா ஜிப்ரீல் இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹிபுஹு. ஜிப்ரீல் அவர்களே, ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள். அல்லாஹ் உங்களை நேசித்தால், அல்லாஹ் எம்மை நேசித்தால், மலக்குகளுடைய தலைவரிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் எம்முடைய பெயரை உச்சரிக்கிறான், நீ குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், நான் குர்ஆனை உனக்கு ஓதி காட்ட வேண்டும் என்று உபை அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என் பெயரை கூறினானா? அல்லாஹ் என் பெயரை கூறினானா? நஅம், உபை, அல்லாஹ் உன் பெயரை கூறினான். அல்லாஹ் உங்களை நேசித்தால், அல்லாஹ் எம்மை நேசித்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலை அழைத்து சொல்லுகிறான், ஜிப்ரீல் அவர்களே, இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள். ஃபயுனாதி ஜிப்ரீலு ஃபி அஹ்லிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவர்களை ஜிப்ரீல் அவர்கள் அழைக்கிறார்கள்,
இன்னல்லாஹ் யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹிப்பூஹு. இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள், வானத்தில் உள்ளவர்களும் நேசிக்கிறார்கள். சும்மா யூதஉ லஹுல் குபூலு சும்மா யூதஉ லஹுல் அல் குபூலு ஃபில் அர்த். அதற்கு பிறகு பூமியில் வாழ்பவர்களுக்கு அந்த கட்டளை இறங்குகிறது, போடப்படுகிறது. யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை இந்த உலகத்தில் உள்ள அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் நேசிக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தௌபா செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில், இப்பொழுது திரும்புங்கள். யா அல்லாஹ், வெறுத்த காரியத்தை செய்தேன், இப்பொழுது விலகி நீ விரும்புகின்ற காரியத்தை நோக்கி வருகிறேன். لا إله إلا الله.